ஒன் ப்ளஸ் அவங்களோட நாட் ரிலீஸ் பண்ணாங்க, ஏசஸ் அவங்களோட ஆரோஜி ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அண்ட் கேமிங் நியூஸோடு தான் இன்றைக்கி நம்ம இந்த கேமிங் அண்ட் டெக் நியூஸ் எபிசோடில் நான் உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். அண்டு இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனலோட அனாலிட்டிக்ஸ் படி நம்மளோட சேனலுக்கு வந்து இங்கிலீஷ் வியூவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அண்ட் நான் முன்னாடி பண்ண இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு நல்ல ஒரு ரிட்டன்ஷன் வர மாதிரி தெரியுது. ஸோ நான் இனிமேல் வந்து இங்கிலீஷ் வீடியோ போட்டேன் அப்படின்னு நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ கைஸ், என்னோட பேர் தாரணம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கரினா அப்படின்ற யூடியூப் சேனல் தான். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மேக் ஷோர் நம்ம சேனலில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்துடும். ஸோ வாங்க அந்த கேமிங் அண்ட் டெக் நியூஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெக் நியூஸில் ஆரம்பிச்சிருவோம். இந்த வாரத்தோட டெக் நியூஸுமே சரி, கேமிங் நியூஸுமே சரி, சுருக்கமாக இருக்கும், குட்டியாக இருக்கும், பிகாஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசாக நடக்கலை ரெண்டு ஃபீல்டுலையுமே. ஸோ எஸ் டெக்னாலஜியில் ஆரம்பிச்சிடும். டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் அவங்களோட நாட் பட்ஜெட் சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனோட நாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் லீக்ஸில் வந்து 19,999 அப்படின்னு காமிச்சிருந்தாங்க, பட் தென் இப்போ ஒஃபீஷியலாக அவங்களோட ப்ரைஸ் ஃபார் த 6GB வேரியன்ட் 24,999 ருபீஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 5G ஃபோன், ஸ்னாப் ட்ராகனோட 765G ப்ராசஸர் இருக்குது, அதே மாதிரி ஒன் ப்ளஸ் 8 மெயின் சென்சர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டியூவல் கட் அவுட் நாட்ச் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 32 MP சென்சர், ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸோட எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸையும், அதாவது ப்ராசஸரை தவிர்த்து மற்ற எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சரையும் இதில் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணிக்காங்க. டிஸ்பிளேலேருந்து கேமராலேருந்து எல்லாத்தையுமே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கோங்க. லுக்ஸ் அண்ட் கலர்ஸுமே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 30T ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இதில் சப்போர்ட்டடாக இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லை, ஒன் ப்ளஸோட எல்லா பர்ஃபார்மன்ஸுமே வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் 765G பூர்த்தி கிடைக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது ஒரு 5G டிவைஸோ, நீங்கள் ஒருத்தர் ஒரு ஃபோன் வாங்கி நான் ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணுவேன், 6 வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் 5G, இன்னும் வர 2 to 3 இயர்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக வந்து ஜியோ அவங்களோட 5G கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஜியோ 5G ரிலீஸ் பண்ணும்போது மேபி இதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் யூ டு பை ஒன் ப்ளஸ் நாட். ரெண்டாவது நியூஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்கு தான், பட் தென் இது ஒரு டெக் ப்ராடக்ட் அப்படின்னால நான் இந்த டெக் நியூஸ்லேயே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். அசூஸோட ROG ஃபோன் 3 வந்து லான்ச் ஆயிருச்சு ஒஃபிஷியலாக, ஆல் ஓவர் த வேர்ல்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 49,999 ருபீஸ்க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 865+144, எஸ் நீங்கள் கேட்டது கரெக்ட் தான், 144 ரிஃப்ரெஷ் ரேட், 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டிருக்கிற டிஸ்பிளே. அண்ட் அது மட்டுமே இல்லை, ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க, 8K ரெக்கார்டிங் ஆகிடும். ஸோ முன்னாடி வந்து வந்த எஸ்எஸோட ஆரோஜி ஃபோன் 2 இருக்கட்டும் 1 இருக்கட்டும், அதில் பெருசாக ஒரு குறைபாடு அப்படின்னு சொன்னது வந்து கேமராவு தான். பட் இந்த முறை நான் ரிவ்யூஸில் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிய வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, கேமராலையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியும் வந்து கேமராவில் கொண்டு வர ட்ரை பண்ணிக்காங்க. 8K 30 FPS வரைக்கும் பின்னாடி இருக்கிற கேமராவில் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு இருக்கிற ஒரு டிஸ்பிளே, ஸ்னாப் ட்ராகன் 865+ ப்ராசஸர், கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ROGயோட ஏர் ட்ரிகர்ஸும் இருக்குது, அதே மாதிரி டியூவல் போர்ட் ஃபார் சார்ஜிங், அதாவது நீங்கள் ஃபோனை வந்து ஹாரிசோன்டலாக பிடிச்சி விளையாடும் போது உங்களுக்கு சைடில் சார்ஜ் ஆகுது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா கீழே சார்ஜரை போட்டு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ROGயோட அக்மார்க் ஃபீச்சர்ஸ் இதில் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, பப்ஜியோட ஒரு ஸ்ட்ரீமராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் இந்தியாவில் வரும்போது செக் அவுட் பண்ணிக்காருங்க. பிகாஸ் 50,000 அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான், பட் ஸ்டில் இட்ஸ் கம்ப்ளீட்லி வர்தி. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் 865+ ப்ராசஸர் இருக்குது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் கைஸ்? ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கை பற்றி தான். எஸ் ஸோ சாம்சங்கோட அன்பேக்ட் ஈவெண்ட் வந்து இந்த ஆகஸ்ட் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாம்சங்கோட நோட் சீரீஸான நோட் 20 அண்ட் நோட் 20 அல்ட்ராவை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் Note 20 ரொம்ப கவலைக்குரியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் அதில் வந்து ஜஸ்ட் 1080p 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டிருக்கிற ஒரு டிஸ்பிளே தான் இன்கார்பரேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய லீக் இப்போ வந்துருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நோட் 20யோட பேசிக் ப்ரைஸே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 இல்லை 55,000 தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 50,000 ருபீ கொடுத்து நம்ம ஒரு மொபைல் வாங்கினோன்னா ஒரு 1080p டிஸ்பிளே, அதுவும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க.
ஸோ இது வந்து ஒரு கவலைக்கரமான ஒரு ஒரு லீக் மாதிரி தெரியுது. கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி 60Hz பேனலையும் 1080p டிஸ்பிளேயும் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு. இது என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு தெரியல சாம்சங், பட் தென் ஸ்டில் இது இப்போதைக்கு வந்திருக்கிற ஒரு லீக் அண்ட் இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னையோட டெக் நியூஸ் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம கேமிங் நியூஸ் போயிடலாம். ஸோ கேமிங்கில் வந்து முதல் நியூஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி பிசி வெர்ஷனை பற்றி தான். எஸ் ஸோ பப்ஜி பிசியில் வந்து புது சீசன் கொண்டு வந்தாங்க அண்ட் அது மட்டுமே இல்லை புது மேப்பையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலாக அது புது மேப் கிடையாது, பழைய மேப் தான். எஸ் இறங்கல் 2.0 மாதிரி சானோக்கோட 2.0 வந்து பப்ஜி பிசியில் வந்து ஒஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சானோக் 2.0 நான் விளையாடி பார்த்த வரைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டு வெளியெல்லாம் ஈவினிங் ஆனால் ஒரு ஆரஞ்சஸ் கலர் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து அதோடய வெதர் சிஸ்டம் நான் விளையாடும் போது பார்த்தேன். அண்ட் அது மட்டுமே இல்லை சானோக்கில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ரூயின்ஸ் வந்து முன்னாடி இருந்த ரூயின்ஸ் மாதிரியே இல்லாமல் இப்போ சேஞ்சஸ் என்ன டெம்பிள்ஸ் அண்ட் ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை டீகாய் கிரனேட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. டிகாய் கிரனேட் பார்த்தீங்கன்னா எனிமீஸோட திசை வந்து திருப்பறதுக்கான ஒரு கிரனேடாக இருக்கும். அது வந்து கண்டினியூஸாக M416 வந்து ஷூட் பண்ணும்போது எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் அந்த டிகாய் கிரனேட் போட்டால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சானோக் 2.0 பார்த்தீங்கன்னா ஏர் ஃபீல்டு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இடத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஏர் ஸ்ட்ரிப் மாதிரி இடம். ஸோ அதுவும் வந்து சானோக் 2.0 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லை ஒரு ஆர்மர் ட்ரக்கு வந்து அந்த மேப் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் அண்ட் ஸ்டஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து பப்ஜி அவங்களோட பிசி வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க சானோக் 2.0. இறாங்கல் 2.0வே இன்னும் மொபைலில் வரல, பட் தென் சானோக் 2.0 பிசியில் வந்துச்சு. ஸோ இது எவ்வளோ வருஷம் கழிஞ்சு தான் மொபைலுக்கு வரும், உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் வந்து ராக்கெட் லீக் அப்படின்ற கேம் பற்றி தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ராக்கெட் லீக் அப்படின்ற கேம் வந்து எபிக் கேம்ஸில் ஃப்ரீயாக விட போகிறாங்களாம் இந்த சம்மர் டைமில். ஸோ அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் வேணும்னா மேலே கார்ட்ஸில் என்னோடய வீடியோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போ எங்கே எப்படி வந்து இந்த ராக்கெட் லீக் கேமை கிளைம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ ராக்கெட் லீக் அப்படின்ற கேம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிம்பிளாக நான் ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபுட்பால் கேமான ஃபீஃபா விளையாடிருப்பீங்க இல்லை மேடன் விளையாடிருப்பீங்க, பட் இதை தவிர்த்து காரு யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுட்பால் ஆனால் எப்படி இருக்கும், செமையாக இருக்கும்ல? ஸோ அந்த கேம் தான் இது ராக்கெட் லீக் அப்படின்ற கேம். பார்த்தீங்கன்னா பேசிக்கில் காரை வச்சு ஃபுட்பால் விளாடுற ஒரு கேம் தான், ஆன்லைன் மல்டிப்ளேயர் கேம். ஸோ இவ்வளோ காலமாக வந்து அந்த கேம் வந்து வாங்கினா மட்டுமே தான் ஆட மாதிரி இருந்திருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது எபிக் கேம்ஸ்லேருந்து ஃப்ரீயாக கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டீமில் கரண்ட்டாக அதோட ப்ரைஸ் வந்து 565 ரூபீஸ் இருக்குது, பட் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மிடில் ஆகஸ்ட் எண்டில் வந்து எபிக் கேம்ஸில் ஃப்ரீயாக வந்துடும் அக்கார்டிங் டு ராக்கெட் லீகோட ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இன்றைக்கே கேமிங் அண்ட் டெக் நியூஸில் இவ்வளோ தான், ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னு தெரியும் பிகாஸ் இந்த வாரம் அவ்வளோ பெருசாக இந்த அப்டேட்டும் நடக்கலை. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி இங்கிலீஷில் வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷில் வீடியோ போட்டேன்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இனிமேல் இங்கிலீஷ் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன், பட் தென் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த ஸ்டார்ட் கண்டுபிடிச்சதுன்னா எந்த நாள்லேருந்து இங்கிலீஷ் வீடியோ நான் போடுவேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்லேயோ இல்லை ஒரு வீடியோவே நான் போட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ், ஹோப் யூ லைக் த வீடியோ. என்னோட பேர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீனா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.